உதகையில் இரண்டாவது நாளாக அதிகரித்து காணப்பட்ட உறைபனியின் தாக்கம் கார்கள் மற்றும் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போற்றியது போல் படர்ந்து காணப்பட்ட உறைபனி நீலகிரி மாவட்டத்தில் உறைபனிக்கு அதிக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் இன்று காலை உதகையில் இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகள் எரியவிட்டு வாகனத்தை இயக்கி வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் இறுதி வரை பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம் இந்த காலகட்டத்தில் நீர்ப்பணி உறைபனி என காலநிலையில் மாற்றம் காணப்படும் கடந்த நான்கு நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தாவரவியல் பூங்காவில் இன்று இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இது நேற்றைய வெப்பநிலையை விட பாயிண்ட் இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைவு இந்நிலையில் இன்று நகரின் பல பகுதிகளில் உரைபணியின் தாக்கம் காணப்பட்டது குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம் காந்தல் முக்கோணம் தலைக்குந்தா கேத்தி பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் புல்வெளிகளில் மைதானம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் உரைபனி படர்ந்து காணப்பட்டது இதனால் தேயிலை தோட்டங்கள் விளைநிலங்கள் புல்வெளிகள் போன்றவை வெள்ளை கம்பளம் விரித்து குட்டி காஷ்மீர் போல காட்சியளித்தது மேலும் உறைபனி காரணமாக அதிகாலை வெகு தூரம் வாகனத்தில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனத்தை இயக்கி செல்கின்றனர் விவசாய பணிகளுக்காக செல்பவர்கள் நடைபயணம் மேற்கொள்கின்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் பால் விநியோகம் செய்பவர்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் என பொதுமக்கள் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் குளிரில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கம்பளி ஆடைகளை பயன்படுத்தி வருகின்றனர் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை